வணக்கம் விவஸ். இன்றைக்கி வீடியோவில் நெடுங்குணம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான ராமர் கோயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய மை சுற்றுலா சேனலில் முத நம்ம பார்க்க போகிற ராமர் கோவில் இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ராமர் கோயிலுக்கும் நான் போய் வீடியோ எடுத்து போட்டது கிடையாது. நம்ம நிறைய பெருமாள் கோயில்கள்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் ராமருக்குன்னு இவ்வளோ பெரிய கோவில் இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவிலுக்கு நான் வந்ததும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்தது தான். ஏன்னா வேற ஒரு கோயிலில் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். வந்தவாசிலேருந்து போலூர் போகிற சாலையில் போயிட்டு இருந்தேன். அப்போ சேத்துப்பட்டு அப்படின்ற ஒரு ஊர் வரத்துக்கு முன்னாடியே நெடுங்குணம் அப்படின்ற இந்த ஊரை பார்த்தேன். இந்த வழியாக போகிறப்ப ஒரு பெரிய ராஜகோபுரத்தை பார்த்தேன். இது என்ன கோயில் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கோயிலை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப இது வந்து ஒரு ராமர் கோயிலாக இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து நானே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு அப்படியே நின்றுட்டேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலுடைய பிரம்மாண்ட ராஜகோபுர நுழைவாயில். இங்கே வந்து புடைப்பு சிற்பம்லாம் நிறைய செதுக்கி வச்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கோவிலுடைய பெயர் ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் திருக்கோவில் அப்படின்றதா இந்த கோவிலுடைய பெயர். அதே மாதிரி யோகராமர் கோவில் அப்படின்னு இந்த கோவிலை வந்து சொல்றாங்க. இந்த கோவிலில் இருக்கிற ஸ்ரீராமர் வந்து ஒரு தனி சிறப்போடு தான் இங்கே இருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். 5 நிலைகளை கொண்ட 2 ராஜகோபுரங்கள் இந்த கோவிலில் இருக்குது. அதே மாதிரி கோவிலுக்குள்ளே மொத்தம் 3 பிரகாரங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜகோபுரத்தை தாண்டி நம்ம உள்ளே வந்தவனே இருக்கிற முதல் பிரகாரம். பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக விசாலமாக இருந்தது. திருவண்ணாமலை கோவிலுடைய முதல் பிரகாரம் எப்படி பெருசாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கோவிலுடைய பிரகாரமும் இருந்தது. வலது பக்கத்தில் 100 கால் மண்டபம், இடது பக்கத்தில் 16 கால் மண்டபம், அதுக்கப்புறம் 2வது ராஜகோபுரத்துக்கு இடது பக்கமாக வந்து தாயாருடைய சன்னதி இருக்குது. நான் உள்ளே வந்து கொஞ்ச நேரத்திலேயே மணி சத்தம் கேட்டுச்சு, ஏன்னா வந்து நடை திறந்துட்டாங்க. அதனால் உள்ளே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் இந்த தாயார் சன்னதி அப்புறம் மண்டபத்தெல்லாம் பார்த்தேன். இப்போ நம்ம அடுத்த ராஜகோபுரத்தை தாண்டி 2வது பிரகாரம் வந்துட்டோம். உள்ள வந்தவனே ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது இந்த இடம். இந்த கருவறைக்கு உள்ளேயே தான் வந்து 3வது பிரகாரம் இருக்கு. இப்போ நம்ம கோவில் கருவறை மண்டபத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே இருக்கிற ஸ்ரீராமர் வந்து எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இங்கே வந்து அமர்ந்த நிலையில் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தராரு. எல்லா கோவில்லையும் நின்ற நிலையில் தான் காட்சி தருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் அம்பு இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாந்த நிலையில் இங்கே வந்து நமக்கு காட்சி தராரு. அடுத்ததாக ஆஞ்சநேயரை வந்து எப்பயுமே வெளியே இருப்பார். இந்த கோவிலில் வந்து கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளேயே வந்து ஆஞ்சநேயரும் இருக்கார். கருவறையில் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் அப்படின்னு 3 பேருமே வந்து அற்புதமாக காட்சி தராங்க. கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து அயோத்தியக்கு பட்டாபிஷேகத்துக்காக போன ராமர் வந்து இந்த இடத்துல வந்து தங்கிட்டு போனதாக சொல்கிறாங்க. கோவில் உருவான வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லவர் காலத்திலேயே நிர்மாணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்த விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் இவங்களால் பெரிய அளவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலே ரொம்ப அழகான ஒரு இடம்னா இந்த கோவில் கருவறையை வெளிப்பக்கமாக சுற்றி வர பிரகாரம் தான். ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க. கருவறையோட பின்பக்கமாக போய் நம்ம பார்க்குறப்ப இந்த ராஜகோபுரத்தோட இந்த கோவிலுடைய முழு தோற்றத்தையும் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் இருக்கிற மலையும் வந்து இந்த கோவிலோட சேர்த்து பார்க்குறதே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. இந்த கோவிலை ஃபுல்லாகவே பார்த்துட்டு வெளியே போகிறப்ப இவ்வளவு சின்ன கிராமத்தில் இவ்வளவு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு கோவிலா அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக நினைக்க தோணும். இந்த யோகராமர் திருக்கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசியிலேருந்து போலூர் போகிற வழியில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் நெடுங்குணம் அப்படின்ற ஊரில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் போலூர்லேருந்து வரதான் தான் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆரணியிலிருந்தும் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவில் அமைந்திருக்கிற மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் சேத்துப்பட்டு அப்படின்ற ஊர் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய ஊர் அது. இந்த கோவிலில் சனிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களை தவிர மற்ற நாட்களில் ஆள் நடமாட்டம் அப்படின்றது ரொம்பவே குறைவான ஒன்று தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்தை சேர்ந்த பல பேருக்கு இப்படி ஒரு அற்புதமான கோவில் இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ நீங்கள் வந்தவாசி போலூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி பகுதிகளுக்கு வரப்போ இந்த கோவிலுக்கும் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். கோவில் கருவறை பிரகாரத்தை விட்டு இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. இங்கே இருக்கிற தாயார் சன்னதியை இப்போ நம்ம போய் பார்ப்போம். இந்த சன்னதியில் இருக்கிற தாயாருடைய பெயர் வந்து செங்கமலை வள்ளி அப்படின்றது தான் இந்த தாயாருடைய பெயர். கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் ரொம்பவே அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. எல்லா தூண்களையும் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் அவ்வளவு அழகாக இருந்தது. Thank you.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோவிலுடைய முதல் பிரகாரத்தில் வலது பக்கமாக இருக்கிற மண்டபம். இந்த மண்டபத்தோட படிகளுக்கு இரண்டு பக்கமும் யாளிகளுடைய சிற்பம் வந்து ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க. மண்டபத்துக்கு உள்ளே இருக்கிற எல்லா தூண்களையும் விதவிதமான சிற்பங்கள்லாம் வந்து ரொம்பவே அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மண்டபம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா புறாக்கள் தான் வசிக்குது. கீழே ஃபுல்லாகவே நம்ம நடந்து போக முடியாத அளவுக்கு புறாக்களுடைய எச்சம் தான் இங்கே இருக்குது. இந்த ஊரில் இருக்க சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலே தான் இருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த கோவிலுடைய முதல் பிரகாரத்தில் தான் சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து கிரிக்கெட் விளையாடுறது எல்லாமே இங்கே தான். இந்த சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா என்னை வீடியோ எடுக்க விடாமல் என்னை சுற்றி சுற்றி வந்து விளையாட்டெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இடது பக்கமாக இருக்கிற 16 கால் மண்டபம். இந்த மண்டபத்திலையும் அற்புதமான சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற திண்டு மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா நான் வரப்போ ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெடுங்குணம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற பழமையான ராமர் கோயிலை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த கோவிலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நான் வந்து மலைக்கு மேலே இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோவில், அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான ஒரு அம்மன் கோவில் இதெல்லாம் பார்த்தேன். அடுத்த வீடியோவில் அந்த இரண்டு கோவில்களையும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ரெண்டு கோவில்களும் ஒரே ஊரில் தான் இருக்குது. அது எந்த ஊர் எந்த கோவில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நேற்றே வந்து நான் மைசூட்டுலா சரவணனில் ஒரு ப்ரோமோ வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ஒரு சிவபெருமானுடைய கோயிலும் ஒரு பிரம்மாண்டமான அம்மனுடைய கோவிலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.